நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. 50க்கு மேல இருக்கிறார். கொஞ்ச நாள் வெயில் பட்டாலும் வருவாங்க. அரசாங்கத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை கட்ட ஒரு பரிபூர்ண அதிகாரம், பூரண அதிகாரம், பூரண ஆசீர்வாதம், பூரண காரியம். தேங்க்யூ. கடந்த 2 நவம்பர் மாதம் 2 கண்டோன்மெண்ட் பகுதி சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கி மலையில் அரசாங்க சொத்துக்களை மீட்கும்படியாக கலெக்டர் அவர்கள் எடுத்த முயற்சியில் எங்களுடைய ஆலயமும் பூட்டப்பட்டது. எங்களுடைய ஆலயம் பூட்டப்பட்ட அந்த நேரத்தில் நாங்கள் மாண்புமிகு தமிழகத்தில் சிறுபான்மை மக்களுக்காக இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுக்காக ஏஐசிசிசியினுடைய ஸ்தாபகரும் டாக்டர் ரெவரண்ட் பேராயர் மோகன்தாஸ் ஐயாவிடத்திலே தொடர்பு கொண்ட பொழுது, ஐயா இப்பொழுது சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் ஓடி வருகிறோம், வந்து உங்களுக்காக நாங்கள் நின்று குரல் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படும் பொழுது அண்ணன் அவர்கள் பிஷப் ஐயா அவர்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இப்போ சொல்லுங்க, நாளை காலையில் என்று பிறந்த நாள் இருந்தாலும் நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். ஆகவே பிஷப் அவர்களுக்காக கைகளை தட்டி நாம் எல்லாரும் நன்றி சொல்லுவோம். அயராது உழைக்கிறார். சுயாதீன திருச்சபைகள் வளரும்படியாய் பாதுகாக்கப்படும்படியாய் அவள் எடுத்திருக்கிற அந்த முயற்சி இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயாவுடைய பார்வையில் சென்று இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் பரலோகம் இந்த ஸ்தாபனத்தை, இந்த ஏஐசிசியினுடைய ஸ்தாபனத்தை அங்கீகரித்து அரசாங்கத்தினுடைய கண்களில் தவி கிடைக்க பண்ணியிருக்கிறது. கலெக்டரிடத்திலிருந்து எங்களுக்கு போன் வந்து நீங்கள் ஆராதனை நடத்துவதற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய எல்லா பொருள்களையும் சில நாட்கள் உங்களுக்கு நாங்கள் திறந்து கொடுப்போம் என்று சீல் வைக்கப்பட்ட அந்த கட்டிடத்தை கோர்ட்டு சட்டப்படி திறக்க கூடாது. ஆனாலும் இது வழிபாட்டு ஸ்தலம் என்பதனால் இந்த அரசாங்கம் வழிபாட்டு ஸ்தலத்துக்கு எதிரானது அல்ல என்று சொல்லி எங்களுக்கு ஆலை